ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் நான் ஒரு விருதோடு சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலாக இந்த டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அவார்டு வாங்கினதுலேருந்து முதல்ல உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும். சந்தித்து எல்லோரும் கூட அந்த என்னோடய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருந்தேன். ஸோ அதுக்காக இதை ஏற்பாடு பண்ண சதீஷ் அண்ட் எய்ம்ஸ் டீம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரொம்ப வருஷம் நிறைய வேலை செஞ்சுருக்கோம், நிறைய தாண்டி வந்திருக்கோம். முதல்ல நான் வந்து என் பேர் லலிதா ஷோபி, டான்ஸ் டைரக்டர். ஸோ இந்த படம் ஜூஃபி சுஜாதைன்ற படத்துக்காக கேரளா ஸ்டேட் அவார்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சானவாஸ் அவர்கள் இன்றைக்கு அவங்க இல்லை. ஸோ அவங்களோட அவங்க மறைவுக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கி அவங்க ஓட விஷுவல் அவர் நினச்சதெல்லாம் அந்த படத்தில் நாங்கள் வந்து காட்சிகளாக கொண்டு வர நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ ட்ரீம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில் சானவாஸ் சார். ஸோ அவரோட மறைவு நிச்சயமாக பெரிய ஒரு இழப்பு தான். ஸோ அதனால் ஐ வுட் லைக் டு டெடிகேட் டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. கண்டிப்பாக ஏன்னா ஒரு இயக்குனர் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் அத்தனை டெக்னீஷியன்ஸ் எங்களெல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க வேலைவாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் அது சூஃபி சாதம் மூலயமா எனக்கு இந்த விருது கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஷோபி மாஸ்டர் அவங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தினுடைய விருது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தப்போ எனக்கு ஃபோன் வந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஷோபி மாஸ்டர் அதை கேட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா எனக்கு லைஃப்பில் வந்து ஷோபி மாஸ்டர் வந்து ஒரு மிகப்பெரிய அவரோட பங்கு என்னோடய ஒரு ஒரு வளர்ச்சிக்கும் என்னோடய சக்ஸஸ்க்கும். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அதே மாதிரி அவரோட வேலைகள் எல்லாமே என்னோட பகிர்ந்துப்பார், என்கிட்ட சொல்லுவார், சஜஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு கரெக்டாக நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோமான்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்வேன், பிடிக்கலனா இல்லை இது இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையெல்லாம் தாண்டி எனக்கு இன்றைக்கி ஒரு ஹஸ்பண்டாக கூடவே இருந்து எனக்கு நிறைய விஷயம் ரொம்ப அவ்வளோ வராது. அவரோட பொண்ணு எவ்வளோ அச்சீவ் பண்ணால் ஒரு ஒரு கப் வாங்கிட்டு வந்து அவர் சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணப்போ சந்தோஷப்பட்டார். ஜூஃபி சுஜாதையும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா 2020 லாக்டவுனில் எல்லோரும் வீட்டில் இருந்தோம். ஓடிடியில் வந்த ஃபஸ்ட் மலையாளம் படம் ஜூஃபி சுஜாதையும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சானவாஸ் டிரெக்டர் வந்து சென்னையில் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக சொன்னாங்க. ஒரு பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட், லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப ஒரு நம்ம எப்பயுமே ரெகுலராக எடுக்கிற மாதிரி ஒரு படமாக இல்லாமல் இந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்காக நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணணும். ஏன்னா எதுவுமே வந்து டான்ஸ்னால் டான்ஸாக இருக்கக்கூடாது, எக்ஸ்ப்ரெஷனாகவும் ஓவராக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப சட்டிலாக யதார்த்தமாக அதுவும் அவங்களுக்கு பேசவும் வராது, கேட்கவும். ஹீரோனோட கேரக்டர் அந்த மாதிரி அதித்திரவும் அதிரி அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு ரெண்டு நாள் அந்த வாதுக்களை பாட்டு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அந்த சாங்கை நான் அந்த பாட்டு கேட்க கேட்க வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்தோஷமாக இருந்தது. கேட்க கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. சூஃபியன் சுயத்தம் டீமுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் நான் எனக்கு அஃப்கோர்ஸ் என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராஜ்மொழி சார் நான் மறக்கவே கூடாது. ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர் ஆவணான்றது கூட எனக்கு தெரியாது உண்மையாகவே. என்னை டான்ஸ் மாஸ்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அழைப்பு கொடுத்தது ராஜ்மொழி சார் தான். மரியாதை ராமண்ணான்ற படத்தில் நான் டான்ஸ் நடன இயக்குனராக அறிமுகமானேன். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து ட்ரெயின் சாங் ஒன்று வரும். அதுவே எனக்கு முதல் பாட்டே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பயங்கரமாக டான்சஸ் நிறைய பேர்லாம் வச்சு க்ரௌடு அந்த மாதிரி ஆடுறது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ டான்சஸ் நிறைய வச்சு டான்ஸ் பாட்டு குத்துப்பாட்டுலாம் எடுக்கிறது வந்து ஒரு நமக்கு கஷ்டம் கிடையாது. நல்லா கான்செப்ட் பண்ணி அழகாக ஸ்டெப் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அழகாக எடுக்கலாம். அது நமக்கு கஷ்டன்ற மாதிரி எனக்கு எப்பயுமே ஃபீல் பண்ணதே இல்லை. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் சாங்கு, இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டியான சாங், ஏன்னா மரியாதை ராமனால எனக்கு இன்னும் கஷ்டம் என்னென்னா அவங்க லவ்வர்ஸான்னு கேட்டால் லவ்வர்ஸும் கிடையாதுன்றாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் மீட் பண்ணுவாங்க. அவங்க லவராகவும் இருக்கக்கூடாது, பர்ஃபாமன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், புதுசாகவும் அன்னோனாகவும் இருக்கணும். அதுவும் சுனில் சருக்கு அந்த காமெடி ஆக்டர்ன்ற ஒரு இமேஜ்,
அதையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு சாங் ஒரு மாஸ்டராக எனக்கு, அதுவும் 19 கால் ஷீட்டு. ராஜ்மௌலி சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப டீட்டெயில் பர்டிகுலர், அவங்க அதை விடவே மாட்டாங்க. ஸோ இத்தனைக்கும் அந்த சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெயின் போட்டு ட்ரெயினில் எடுத்த மாதிரி இருக்கும், ட்ரெயினே கிடையாது, சாதாரண ட்ராக்கு, அந்த ஒரு ட்ரக்கு மாதிரி, அந்த ஓப்பன் ட்ரக்கில் ஒரு பெட்டி மாதிரி செட்டு போட்டு எடுத்தது தான் அது. நாங்கள் தான் வந்து ஒரு தனி டிராக்டரில் சுற்றி சுற்றி எடுத்தோம் ஷார்ட்டை ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி வந்து அந்த ஃபஸ்ட்டு சாங்கே எனக்கு டாஸ்க்காக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஒரு பாட்டு, ஒரு ஒரு அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது நமக்கு இன்னும் கூட மேபி நான் ஒர்க் பண்ண என்னுடைய குரு, என்னோட மாஸ்டர்ஸ், நான் உங்ககிட்ட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் இருந்த ராஜசுந்தரம் மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர், சின்னி பிரகாஷ் மாஸ்டர், ரேகா பிரகாஷ் மாஸ்டர், இவங்ககிட்டலாம் வந்து டான்ஸ் மட்டுமே நீங்கள் கற்றுப்போன்றது கிடையாது, தாண்டி க்ரியேட்டிவாக டெக்னிக்கலாக நிறைய விஷயம் நாங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து கற்றுருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ நிஜமாகவே எனக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கிது. அவங்ககிட்ட இருந்து அதை மேபி அந்த ஒரு அவங்கக்கிட்டலாம் இருந்து வந்ததுனால இதெல்லாம் எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி கடவுள் நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருன்ற போது எனக்கு எப்படி கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரில. அஃப்கோர்ஸ் என்னோடய குரு எல்லாரையுமே நான் நினைக்கிறேன் இந்த டைமில். எப்போ வந்து ஷோபி மாஸ்டர் விஜய் சார் மீட் பண்ணாலும், லலிதா எப்படி இருக்காங்க, பாப்பா எப்படி இருக்காங்கன்னு எப்பயுமே கேட்பாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்தோடனே அங்கேருந்தே ஃபோன் பண்ணி கூட சொல்லுவாங்க, விஜய் சார் உன்னை கேட்டாங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக நான் அவார்ட் வாங்கிட்டு அப்போ தான் வந்தேன், ஒரு மறுநாள் ஷோபி மாஸ்டர் பக்கத்து செட்டில் ஷூட் பண்ணிகிட்ருந்தாங்க வேறு ஒரு ஷூட்டிங்கில். அப்போ வந்து விஜய் சார் வந்து லலிதா எப்படி இருக்காங்கன்னு கேட்டவுடனே என்கிட்ட சொன்னார். எனக்கு என்னால் மனசு எனக்கு கேட்கல. ஸோ முதல்ல நான் விஜய் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக வந்து உடனே அவார்டு எடுத்துகிட்டு நான் போனேன், சார்கிட்ட கொடுத்து மீட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் விஜய் சார், ரொம்ப வாழ்த்துனாங்க, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க. அவரோட பீஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் மீட் பண்ணேன் சார், எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எப்பயுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எங்கள் குடும்பத்துக்கு அவர் ஒரு மூத்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களோட இருந்து பிளெஸிங் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குடி சீக்கிரம் அதே மாதிரி எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம், காட் ஃபாதர் எங்கள் கமல் சார் அப்படின்னு நான் எல்லாட்டையுமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கண்டிப்பாக சார் உடம்பு நல்லபடியாக வந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க நல்லபடியாக குணமாகணும்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி சார் இன்றைக்கி குணமாகி வந்திருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கூட ரெஸ்ட் எடுத்து நல்லா ரெக்கவர் ஆகி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கொடுத்து விருது வாங்கணும், அந்த விருது வாங்கினது அவங்கக்கிட்ட கொடுத்து பிளெஸிங் வாங்கணும். அஃப்கோர்ஸ் என்னை அறிமுகப்படுத்தின இயக்குனர் ராஜ்மௌலி சாரையும் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறதா சொல்லியிருக்கேன், அவங்க RRR பிஸியாக இருக்காங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா என்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளோட ஜேர்னியில் நம்ம நிறைய பேர் தாண்டி வந்திருக்கோம், நான் வெறுமனே தாண்டாமல் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று ஒன்று படிச்சிருக்கேன், இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு அடுத்தடுத்த முயற்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது இப்போ வந்து கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலையாளத்தில் நிறைய படங்கள் கேட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த லாக்டவுனுக்கு அப்புறமா எல்லாம் ஜனவரியில் தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய படங்கள். தமிழும் நிறைய படங்கள் பேசிகிட்ருக்கோம், அப்புறம் வந்து தெலுங்குல நிறைய படங்கள் பேசிட்டு கமிட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஹிந்தியில் வந்து இப்போது ரீசெண்டாக அட்லி பிரதரோட ஷாருக் சாரோட ஃபிலிம் ஒர்க் பண்ணேன், அவங்க சாங் ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று எடுத்தோம். ஸோ நைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே நம்ம பாம்பேயில் வந்து நம்ம அட்லி பிரதர் வந்து ஒரு அங்கே போய் ஒரு ஹிந்தி படம் நம்ம ஊர்லேருந்து போய் பண்ணுறாங்கன்னும் போது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. நான் நினச்சேன் அங்கே போனோன்னு நம்மளை மறந்துடுவாங்களோ அப்படின்னு, ஆனால் மறக்கலை. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அட்லி பிரதர் கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டு நான் அப்போ கூட கன்ஃபார்ம் பண்ணேன், ஷோபி மாஸ்டரா இல்லை என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க இல்லைல்ல மாஸ்டர் உங்களை தான் கூப்பிடுறாங்க பிரதர் அப்படின்னு, அட்லீஸ்ட் டேரக்டர் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு. ஸோ ரீசெண்டாக போய் பண்ணிட்டு வந்தேன் சாங் பண்ணேன். ஷாருக் சார் வந்து இந்த முறை நான் மீட் பண்ணல ஆக்சுவலாக, 9 சாங் தான் பண்ணோம். கண்டிப்பாக அவர் வந்து மீட் பண்ண, எனக்கு வந்து ஷாருக் சார் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணியிருந்தாரு, ஃபர்தர் இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கே வந்திருக்க வேண்டியது தான் அவர், பட் டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் அவரால் வர முடியல. ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஷாருக் கான் சாருடைய என்னோடய பர்த்டே அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்போ நான் டான்ஸராக இருந்தேன். அப்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு பர்த்டே கேக்லாம் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸாக கேக் வெட்டி நான் கேக்லாம் கொடுத்தேன். அந்த பிக்சர்ஸ் கூட நிறைய நானே ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஜேர்னி, அதாவது அவரோட டான்ஸராக இன்றைக்கி இருந்துட்டு இன்றைக்கி அவரோட படத்தில் மாஸ்டராக நம்ம ரெட் சில்லியில் போய் இன்றைக்கி மாஸ்டராக நிற்கிறோன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நான் ஸ்பெஷலாக அட்லி பிரதர் தேங்க் பண்ணேன். அந்த ஃபோட்டோவை காமிச்சேன்னா பார்த்தோமே அவரே ஷாக் ஆகிட்டார், இதை கண்டிப்பாக ஷாருக் சார் வரும்போது அவர்கிட்ட காட்டணும் அப்படி. நமக்கு ஒரு சந்தோஷம் தானே, ஜேர்னி ஃப்ரம் தேர் டு ஹியர் இல்லை, இட்ஸ் லாங். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அட்லி பிரதருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.